நம்மளுக்கு பிடிச்ச ஒருத்தர் வந்துட்டு அரசியலுக்கு வராரு, ஓகே நல்லது செய்வார் அப்படின்னு. பட் ஒரு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனாக யோசிச்சு பார்த்தோம்னா, சரி ஓகே எல்லா நடிகர்கள் மாதிரியும் இவரும் ஏமாத்திடுவாரோ? தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். அரசியல் தேவையில்லை விஜய்க்கு. 68 படத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா 200 கோடி தரேன்றதாக பேசிக்கிறாங்க. அந்த 200 கோடி வேணாம், எதுக்கு அரசியல் வரான்னா, நம்ம மக்கள் நல்லது செய்யணும் மட்டும்தான் அந்த இது இருக்குது அவருக்கு. வேற முடி எதுவுமே இல்லை அவருக்கு. நடிகர் விஜய் பார்த்தீங்கன்னா அரசியல் வந்துட்டார்னா அதுக்கப்புறம் சினிமாவுக்கு வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ இதை பற்றி நான் உங்களோட ஒப்பீனியன் என்ன? ப்ரோ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போது அவர் சினிமா நடிக்கிற மாதிரி தான் சினிமாவே நடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சினிமாவில் நடித்தேன்னா ஒரு படத்துக்கு மட்டும் 200 கோடி கொடுக்குறாங்க. ஒரு 10 படத்துக்கு மேட்சம் 10-2000 கோடி, அதெல்லாம் வேணான்ட்டு எதுக்கு அரசியல் வரும்னா, மக்களுக்கு நல்லது செய்யறதெல்லாம் அரசியல் வர, புரியுதுங்களா? மக்களுக்கு எதனா பண்ணணும், என்னுடைய ஃபேன்ஸுக்கு இருந்தாலும் பண்ணணும், இதுதான் என்னுடைய கான்ஃபிடென்ஸ்னு அவர் வராரு, அவர் புரியுதுங்களா? இப்போ சினிமானா இப்போ இருக்கிற 68 படத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா 200 கோடி தரேன்றதாக பேசிக்கிறாங்க. அந்த 200 கோடி வேணாம், எதுக்கு அரசியல் வரான்னா, நம்ம மக்கள் நல்லது செய்யணும் மட்டும்தான் அந்த இது இருக்குது அவருக்கு. வேற்ற முடி எதுவுமே இல்லை அவருக்கு. விஜய் வந்து அரசியலுக்கு வர்றது, யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம் ஃபஸ்ட்டு, அது ஓகே. பட் நடிகர்கள் வந்துட்டு பெரும்பாலும் ரஜினி, கமல் அந்த மாதிரி இல்லாமல் விஜய் வந்துட்டு அரசியலுக்கு வந்த பிறகு நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு, வரவேற்கக்கூடிய விஷயந்தான். ஆனால் ரிட்டையர்மெண்ட் ஏஜில் நிறைய பணம் சம்பாதிச்சுட்டு மக்களுக்கு நல்லது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 60-70 வர்றவங்களுக்கு மத்தியில் விஜய் வந்துட்டு ஒரு நல்ல கெரியர் பீக்கில் இருக்கும்போது, நல்ல சேலரி இருக்கும்போதே வரேன்னு சொல்லியிருக்கிறாரு, வரவேற்கக்கூடிய விஷயந்தான். மக்களாட்சியில் ஜனநாயகத்தில் யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம், கடைசியில் தீர்மானிக்க போகிறது மக்கள் தான். அதனால் அரசியலுக்கு வர்றது ஓகே, ஜெயிப்பாரா அப்படிங்கிறது மக்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா வந்து அரசியலுக்கு வந்துடானா ஃபுல்லாக அதிலே ஃபோக்கஸ் பண்ணும், போய் அவர் இப்போ நடிச்சிட்டு இருந்தாருன்னா ஸோ மக்களுக்கு யாரும் அவர் மேலே நம்பிக்கை இருக்காது. இப்போ கமல் சார் வந்து இப்போ வரேன்னு சொன்னார், வந்தார் பிக் பாஸில் வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டு திருப்பி அவர் சினிமாவில் போய் சினிமா நடிச்சிருந்தாரு. ஃபஸ்ட்டு இந்த ஆதரவுன்றது இப்போதைக்கு அவர் எதுவுமே இல்லை. அதுமாதிரி விஜய் அவர் எடுத்துக்கிற டிசிஷன் ஒரு கரெக்டான டிசிஷன் தான் ப்ரோ. ஏன்னா வந்து ரீசன் என்னன்னா வந்து அவர் அரசியலுக்கு வந்து ஃபுல்லாக அரசியல் இதாகவே போகணும், அவர் இடையில ஏதாச்சும் இதாகிட்டு சினிமா அந்த மாதிரி ஏதாச்சும் போயிட்டாருன்னா ஸோ அது வந்து அவருக்கு டிஸ்ட்ராக்ஷனுக்கும் அதை மக்களும் ஒரு அளவுக்கு நம்ப மாட்டாங்க. ஸோ அவர் எடுத்துக்க முடியும் கரெக்டாக இருக்கும். வந்தால் நல்லது செய்வார் மக்களுக்கு, அதனால் வரலாம். ஸோ நானும் விஜய் ஃபேன் தான். பட் அவருடைய படங்கள் பார்ப்பேனே தவிர, எலெக்ஷனில் நிற்கிறது இல்லை தமிழ்நாடுடைய பிரதிநிதியாக வந்து தேர்தலில் போட்டிட்டு வெற்றி பெறுறதுங்கிறது, வெற்றி பெற்று தான் அவர் செய்யணுங்கிறது கிடையாது. ஸோ திரைத்துறை வேறு, அரசியல் வேறு, ஓகேயா? ஸோ இப்போ நிறையா திரைத்துறையில் உள்ளவங்க எல்லாருமே வந்து அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. பட் எல்லோரும் இப்போ ரஜினி அது மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தார், கடைசி காலகட்டத்தில் வர முடியல அப்படிங்கிறாங்க. ஸோ இதை வந்து அவர் ஆனால் அரசியல் வரதுக்காக தான் சில நகர்வுகளை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதை வந்து அவர் திரையிலே செஞ்சால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பொதுவாக மக்களுக்கு வந்து அரசியலில் வந்து செஞ்சுக்கிறத விட இதில் செய்கிறது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் அவர் அரசியல் வந்துட்டார்னு வச்சுக்கோங்க, வந்தார்னா உங்களோட சப்போர்ட் யாருக்கு? என்னோடய சப்போர்ட்டா? நான் அவர் விஜய் ஃபேன் தான், ஆனால் அரசியலுக்கு அவர் வந்தார்னா என்னோடய சப்போர்ட் அவருக்கு இருக்காது. ஏன்னா திரைத்துறையில் இருக்கும்போது அவங்க நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க, அதை வச்சு அவங்க நிறைய நல்லது செய்யலாம். நான் அரசியலுக்கு வந்து தான் மக்களுக்கு நல்லது செய்வாங்கிறது கொஞ்சம் அன்அக்செப்டபிள். நிறைய பேர் இப்போது ஜென்யூனாக, அப்பார்ட் ஃப்ரம் இந்த பெரிய ரெண்டு பார்ட்டிஸ் டிஎம்கே டிஎம்கே தவிர, புதுசாக நிறைய நல்லது செய்கிறவங்க சுயேட்சையாக நிறைய பேர் நிற்பாங்க அவங்க தொகுதியில். இல்லை லஞ்சம் கொடுக்காம, ஓட்டுக்கு பணம் கொடுக்காமல் எத்தனையோ வேட்பாளர்கள் உண்மையாக சோஷியல் சர்வீஸ்க்காக இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஓட் பண்ணலாம். ஒரு ஸ்டார் வேல்யூ மட்டும் வச்சுட்டு நான் மக்களுக்கு நல்லது பண்ணுவேன்னு சொல்கிறதை அக்செப்ட் பண்ண முடியாது. அரசியலுக்கு ஒருவேளை அவர் முழு நேர அரசியல்வாதியாக இறங்கி அவர் மக்கள் நம்பிக்கையை பெற்றார்னா வேணால், என்னோடய பர்சனல் ஒப்பீனியன், என்னோடய சப்போர்ட் அவருக்கு இருக்கும். என்னுடைய சப்போர்ட் அவருக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. நம்ம ஏன்னா நிறைய அரசியல்வாதிகள் இருக்காங்க, ஸோ அவங்க மூலியமாக அதை செய்ய தேர்ந்தெடுக்கலாமே தவிர, இவர் இதை வேறு தேர்ந்தெடுப்போங்கிறது என்னுடைய விருப்பம் கிடையாது. இப்போ என் ஃபஸ்ட்டு ஓட்டே தளபதிக்கு தான், வேறு யாருக்குமே கிடையாது. அவர் அரசியல் மாற்றங்களே எந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ப்ரோ இப்போ நான் என்ன சொல்கிறேன், விஜய் வருவாருன்றதுக்காக நிறையா பேர் வந்து நிறைய மோட்டிவேஷன்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படின்ட்டு. அவர் எப்போயே முடிவு எடுத்துட்டார் ப்ரோ வரணுன்ட்டு. அதனால தான் இப்போ கூட ஆலோசனை இன்றைக்கூட நடந்துச்சு, சரிங்களா? அந்த ஆலோசனை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பண்ணுங்கள், என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்கள், மற்றபடி எதுவும் தப்பானது எதுவும் பண்ணாது, ஃபஸ்ட்டு ஃபேமிலியை பாருங்கள், அதுக்கப்புறம் மந்திரம் பாருங்கள், மக்கள் இயக்கத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவரே இது பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் வந்தார்னா எல்லாருக்கும் நல்லா செய்வார், எல்லாருக்கும் அவர் சப்போர்ட் பண்ணுவாங்க, நானும் சப்போர்ட் பண்ணுவேன். ஆனால் எடுத்தவொடனே அவர் வந்து சிஎம் ஆவார்னா நானும் ஒரு விஜய் ஃபேன் தான், அதுக்காக நான் போய் சொல்ல முடியாது. அவர் சிஎம்லாம் ஆக முடியாது, ஒரு சில இடத்துல நல்லா ஓட்டுவாங்க. ஏன்னா ஆக்சுவலாக இது வார்டு கவுன்சிலர் நிறைய பேர் வந்து செஞ்சுருக்காங்க. சீமான் வந்து அவ்வளோ நாளுக்கு இதில் நிப்பாட்டுறாரு, ஆனால் இன்ன வரைக்கும் அவர் டெபாசிட் கூட வாங்குவார் ஒரு சில இடத்துலாம். ஆனால் விஜய் வந்து நிப்பாட்டா கன்ஃபார்ம் ஒரு கணிசமான ஒரு வாக்காட்சி எடுப்பார் ஃபஸ்ட்டு தாட்டி. அவர் திருப்பி அதில் சகல் பண்ண போது அதுக்கு அவருக்கான இதை வந்து முன்னாடி கரெக்டான ஒரு வெற்றி கிடைக்கும் அவருக்கு. இது வரைக்கும் யாருமே பண்ணலை ப்ரோ, தன் செலவுன்னு யாருமே பண்ணல. இப்போ ரஜினி வந்தாங்க, இந்த மாதிரி அரசியலுக்கு வந்து ஒரு ரூபா
ரூபாய் செலவு பண்ணலை. மோஸ்ட்லி எல்லோரும் ஃபேன் தான் இல்லைன்னு சொல்லலை. ரஜினி வந்தாங்க இது வரைக்கும் ஒரு ரூபாய் யாருக்கும் செலவு பண்ணல. விஜய் செலவு பண்ணால் இப்போ நான் 3 கோடி கிட்ட செலவு பண்ணியிருக்காங்க இதுக்கு மட்டும். அதெல்லாம் பாராட்ட வேண்டிய விஷயம் தான். ஏன்னா வந்து ரஜினிகாந்த் சார் வந்து இன்றைக்கி அரசியல் வர சொல்ல, அவர் வந்து 20 இயர்ஸ் பேக்குமே வந்து அரசியல் வரனார், ஒரு கட்சிக்கு ஆதரவுலாம் சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் அவர் இன்னைய வரைக்குமே அரசியலில் வந்து ஒரு விஷயமா எடுத்துகிட்டு அவர் அரசியல் ஃபுல் இதில் அரசியல் வரல. கமல் சார் வந்தார், அவர் இது வந்தாலும் திருப்பி ரிட்டர்ன் பட். ஆனால் வந்து விஜய் வந்தால் அவருக்கு வந்து நிறையா மக்கள்கிட்ட நிறைய இன்றைக்குமே வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் நல்ல ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அவர் வந்தால் ஒரு நல்ல ஒரு இது இருக்கும். ஸோ அதனால் அவர் போக வாய்ப்பு இல்லை சார். ஒன்றும் பெருசாக மாற்றம் இருக்காது சார். இப்போ வர அரசியல்வாதி எல்லாருமே என்ன பண்ணால் அவங்க சம்பாதிக்கணும்னு தான் முதல்ல நினைக்கிறாங்க. இப்போ ஒரு முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஸோ திரைத்துறையிலேருந்து நம்ம செய்யலாம். இப்போ அவர் நிறையா அவங்க மக்கள் இயக்கம் மூலியமாக அவருடைய இயக்கம் மூலியமாகவே என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, நல்லது செஞ்சுட்டு இருக்காரு இல்லையா. ஸோ அதை வந்து அரசியல் ரீதியாக வந்து தான் அவர் செய்யணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஸோ அதனால் எந்த மாற்றமும் வரப்போகிறதில்ல நினைக்கிறேன். இவர் சராசரி ஒரு அரசியல்வாதியாக தான் வந்து மற்ற அரசியல்வாதிகள் எப்படி நடந்துகிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி தான் இவரும் செய்ய போகிறார். ஸோ இவருடைய மற்ற அரசியல்வாதி குறை சொல்கிறேன்னு கிடையாது. ஸோ இவரும் சாதாரண அரசியல்வாதிகள் மாதிரி தான் அவர் இருப்பார். ஒரு ஃபேனாக ப்ரோ, இப்போ அரசியல் வந்துட்டார்னா அவர் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒரு ஃபேனாக உங்களுக்கு எப்படி இருக்குது கேட்குறீங்க? என்ன ஒன்று, அவர் படத்தை மிஸ் பண்ணும் அவள் தான். மற்றபடி எதுவுமே இல்லை, அவர் படத்தை மட்டும் மிஸ் பண்ணுவோம். வந்தால் நல்லாயிருக்கும் ப்ரோ, எந்த எதுவுமே இருக்காது. பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் ஒரு பொண்ணு போகிறான்னு வச்சிங்களேன், பக்கத்தில் நின்றுட்டு இந்த மாதிரி பண்ணுறது போகிறதெல்லாம் இருக்கும். இது அவர் வந்தார்னு வச்சுக்கேன், இது தண்ணி அது தண்ணி அந்த மாதிரி போகும்னு நினைக்கிறேன் நான். என்னுடைய ஒப்பீனியன் என்னென்னா, அவர் சினிமாவில் தான் நடிக்கணும்னு என்னுடைய ஒப்பீனியன். அவர் அரசியல் வர்றதை விட அதில் இருந்தால் தான் அவருடைய ரசிகர்கள் அதிகமாக இருப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். ஓகே, அதான் சாதாரண மக்களோட ஒப்பீனியனாகவும் அதான் இருக்கும். ஒரு தளபதி ஃபேனாக இப்போ வந்து அரசியலுக்கு வந்துட்டார்னா அதுக்கப்புறம் சினிமாக்கே வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இது ஒரு தளபதி ஃபேனாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் அவர் நாட்டுக்கு நல்லது செய்யணும்னு வரப்போகுது, வந்தால் நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஆக்சுவலாக வந்து இப்போ சினிமாவுக்கு வந்துட்டு அவர் ஃபுல்லாக ஃபோக்கஸ் இல்லை பண்ணணும். இதுக்கப்புறம் படம் நடிக்கலாம் கூட பரவாயில்ல, இப்போ வர படம் ஓகே. அதுக்கப்புறம் அவருடைய இதுதான் விஜய் ஃபேனாக எப்படி பார்க்குறேன்னா, விஜய்க்கு மிகப்பெரிய மாஸ் ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது. இப்போ இருக்க யங்கர் ஜென்ரேஷன் பூரா விஜய் ஃபேனாக தான் இருக்காங்க. அந்த சிகரெட்டை பார்த்துட்டு சரி தலைவர் சிகரெட் பிடிக்கிறாரு நம்மளும் பிடிச்சி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சினிமாவின் மீதான தாக்கமும் மோகமும் இன்றைய இளைய தலைமுறைகிட்ட நிறைய இருக்கிறதுனால அதை தவிர்த்துருக்கலாம். ஆனால் சினிமாவை பார்த்து பசங்க கெட்டு போகிறாங்களா, அந்தளவுக்கு பசங்க ரொம்ப சிறுபிள்ளத்தனமாக இருக்காங்களான்னு ஒரு கேள்வி வரும். பட் அவருக்கு இருக்க ஒரு மாஸ் ஃபாலோயிங்க்கு ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இருக்குது. ஸோ அதனால் பசங்க மேபி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலாம், அதை தவிர்த்துருக்கலாம். இப்போ சிகரெட் பிடிக்கிறாருன்னு வச்சிங்களேன், வேறு நடிகரை பற்றி பேசினா அவங்க வெறும் இதாக முடியாது, புரியுதுங்களா? ஆமாம், ஃபேமஸ் ஆக முடியாது. இப்போ இதே விஜயை பற்றி பேசினா அவங்க கொஞ்சம் ஃபேமஸ் ஆகலாம், அவங்கள வெளியே தெரியும், இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி தான் அவங்க. மற்றபடி எதுவுமே கிடையாது. சரி, அவரை பற்றி பேசினா தான் அவங்க மேலே ஏறுவாங்கன்னு நம்பி அவங்க பேசுகிறாங்க. மற்றபடி இதெல்லாம் பண்ணால் கூட அவரெல்லாம் எடுக்காமலாம் வாய்ப்பே கிடையாது. கூல் சுரேஷ் சொன்ன மாதிரி தான், கில்லிப்பட்டில் கபடி விளையாண்டதுனால கபடி விளையாடுறாங்களா, அந்த மாதிரி ஒரு ஒன்று இதுதான் ப்ரோ. அதெல்லாம் சும்மா கதை ப்ரோ. இப்போ அவங்க போனால் நாங்கள் பண்ண முடியாது, புரியுதா? நாங்கள் எங்கள் ஃபேமிலியை பார்க்குறதா இருக்கோம், ரசிக்கிறோம், அவ்வளோதான். மற்றபடி எதுவுமே கிடையாது. இப்போ அவர் சிகரெட் பிடிச்சா நாங்கள் சிகரெட் பிடிக்கும், இது அவசியம் இல்லை, புரியுதுங்களா? ஸ்க்ரீன் வர இது அவ்வளோதான். ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. விஜய் செஞ்சாருன்னா அது வந்து ஒரு பெரிய விஷயமாகவே எல்லா இடத்துலையுமே இது பண்ணுறாங்க. அது வந்து எல்லா படத்துலையும் எல்லா ஹீரோவும் சிகரெட் அடிக்கிறாங்க, தண்ணி அடிக்கிறாங்க, எல்லா விஷயமே எல்லா விஷயத்துலையும் இருக்குது. இதை பார்த்தவங்க எல்லாருமே உடனே அதை அசெப்ட் பண்ணி கற்றுக்கிறாங்களான்ற விஷயமே லாஜிக்காக அது இதுவே கிடையாது. விஜய் படம்னா ஏதாச்சும் ஒரு குறை சொல்லணும், ஏதாச்சும் ஒரு இது வரணும், அவர் எதிர்க்கணும் ஏதாவது அப்படின்ற ஒரே விஷயத்துக்காக மட்டுமே அதை எதிர்க்கிறாங்க. அதெல்லாம் சும்மா ஒரு விஷயம் தான் ப்ரோ. ஓகே ப்ரோ, விஜயின் அரசியலை பற்றி ஒரே ஒருத்தர் சொல்லலாம்னு ப்ரோ சொல்லுங்கள். சிகரெட் பிடிக்காமல் இருக்கிற தவிர்க்கலாம், சினிமாவில் கீழே போடுறாங்க, இருந்தாலும் அதை தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். காட்சிகளில் வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும், சில நிறைய பேர் பார்க்குறாங்க இல்லையா. ஸோ அதை தவிர்க்கலாம்.